ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து படத்துக்கு போகிறோம். நானும் ஃப்ரெண்டும் அவனும் நானும் படத்துக்கு தான் போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா என்ன படம்னா சிவகுமாரின் சபதம். சிவகுமாரின் சபதம் படத்துக்கு தான் போகிறோம். ஆல்ரெடி நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாங்க். அந்த படத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இன்னும் ட்ரெய்லர் கூட பார்க்கல. சாங்கு கூட ஒரு சில சாங் கேட்டிருப்பாடு. இந்த படமாக தான் ஆனால் நான் நேற்று நைட்டே படம் பார்த்துட்டு. ஆனால் அவன் பார்த்திங்கன்னா படத்தையும் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு பாட்டை கேட்டுட்டு படத்துக்கும் போயிட்டு வந்துட்டான். படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். சரி வாங்க போவோன்னு கூப்பிட்டா இன்னைக்கு. சரி போலாண்டா வாடா அப்படின்னா போனோம். போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துட்டோம். 10:40 படம் பார்த்திங்கன்னா நாங்கள் தேட்டருக்கு தான் போயிட்டுருக்குறோம். தேட்டருக்கு போயிட்டு தேட்டரை காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ், திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸ் தான். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். போயிடு போயிரு போயிரு. இப்போ படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. படம் எப்படி இருந்ததுன்னா நல்லாவே இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்தது. நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி நான் அந்த படத்தை ட்ரெய்லர் பார்க்கல, இது பார்க்கல. அடுத்து என்ன வரும், அதாவது வந்து இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்க்கலன்ற மாதிரி இருந்தால் அடுத்து என்னென்ன சர்ப்ரைஸ்லாம் நம்மளுக்கு இருக்குன்றது வந்து இந்த படத்தை பார்த்ததுலேருந்தான் எனக்கு தெரிஞ்சுது. ஒரு சில படம் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து இதில் நல்லா இருந்தது என்னென்னா, இந்த படத்தில் வந்து என்னோட 10 out of பார்த்திங்கன்னா ஒரு 8 கன்ஃபார்மாக நான் 8 கொடுப்பேன். ரெண்டு இது ஏன்னா ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. அந்த மிஸ்டேக்ஸை தவிர இது எல்லாமே சூப்பர். ஏன்னா படம் எடுத்தாலே கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் இருக்கும். அது ஓரளவு ஓகே தான். அந்த மிஸ்டேக்ஸ் பற்றி நான் இப்போதைக்கு பேசலை. ஏன்னா வந்து நல்லாவே எடுத்துருக்குறாங்க, சூப்பராக இருக்குது, கதையெல்லாம் நல்லா இருக்குது. இந்த கதை பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பேஸ்டு. காஞ்சிபுரம் பட்டு நெசவாளர்களை பற்றி ஒரு படம் தான் இது. அவங்க என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி இதுக்கு தான். மற்றபடி இதுவும் இல்லை. அதில் வந்து லவ் இருக்குது, காமெடி இருக்குது, வில்லன் அவ்வளோக்கா அந்த ஃபைட்டு அந்த வில்லன் ஃபைட்டுன்ற மாதிரி எதுவும் கிடையாது. பட் ஃபைட் இருக்குது, வில்லனோட ஃபைட்டு அந்த மாதிரின்றது எதுவுமே இல்லை இந்த படத்தில். பட்டு நெசவாளர்களுக்கு அவங்க எப்படி ஏமாறுறாங்க, ஏமாந்ததுக்கப்புறம் எப்படி அதுலேருந்து வெளில வராங்க அப்படின்றது தான் படம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவர் வந்து வில்லன்கிட்டையே போய் வேலை செஞ்சு அப்புறமா வெளில வந்து இவங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தான் படம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி தான், ஸ்டோரி ஃபஸ்ட்டு வரும். ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பனிங் சீன் வேறு லெவல். எல்லாம் புது மாப்பிள்ள வந்து புது மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வராங்க. வந்ததும் வந்து இவர் அதாவது பார்த்திங்கன்னா ஹீரோவோட தாத்தா அவர் பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு ஒன்று கொடுக்குறாரு. அந்த சொம்பு தான் மெயின் எனக்கு தெரிஞ்ச இந்த கதையில் ஒன் ஆஃப் த மெயின் பார்ட். அது அந்த சொம்பு பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாக அவங்க தறி வச்சுருக்குறாங்க. அந்த தறியில் இயர்லி காசு அதில் போட்டு இயர்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா கோயில் திருவிழா டைம்னு நினைக்கிறேங்க. கோயில் திருவிழா டைமில் வந்து அந்த உண்டியில் உடச்சி அதில் எவ்வளோ இருக்குதோ அதை அப்படியே சமமாக பிரித்து அவங்கள்ட்ட வேலை செய்கிறவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அந்த உண்டியில்
ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு இந்த மாதிரி சொல்கிறார். அதாவது ஹீரோயின் இல்லை, ஹீரோ ஹீரோட அம்மா கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு. இந்த இதுதான் நம்ம பார்ப்போம். இது வந்து எங்கள் பாட்டி எங்கள் அம்மாட்ட கொடுத்தது, எங்கள் அம்மா என் மனைவி கிட்ட கொடுத்துருக்குறாங்க, என் மனைவி வந்து இப்போ உங்கள்கிட்ட கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி அவங்க கையில் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ஹீரோவோட பாட்டிக்கு பிரசவ வலி வருது. ஆமாங்க, ஹீரோவோட பாட்டிக்கு தான் பார்த்திங்கன்னா, ஹீரோட பாட்டிக்கு வந்து செகண்டு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய பார்த்திங்கன்னா இவங்க, அதாவது செகண்ட் குழந்தை பிறந்தவொடனே அவங்க பாட்டி தவறிடுறாங்க, அதாவது ஹீரோவோட பாட்டி தவறிடுறாங்க. ஹீரோவோட அம்மா வந்து இந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறாங்க, அதாவது வந்து ஹஸ்பண்டோட தம்பியை எடுத்து வளர்க்குறாங்க. அவரும் இவங்களை வந்து அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு டாக் வருது. இவங்க தாத்தா ஒன்று சொல்லியிருப்பாரு, சிவா நீதான், அதாவது சிவக்குமார்ட்ட நீ தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் வந்து ஒரு சபதம் எடுப்பார், என்னன்னா நான் படித்து பெரிய ஆளாகி தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுவேன், உன்னையும் சேர்த்து காப்பாற்றுவேன்னு சொல்லி இவங்க சித்தப்பா கிட்ட சொல்கிறாரு. சித்தப்பாவும் பேர் அதான் ஃபஸ்ட்டு சபதம், அது வந்த உடனே தான் பேர் டைட்டில் கார்டு, அது சிவகுமாரின் சபதம்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டு போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் அப்புறம் பெரியவங்களாகி அந்த ஸ்டோரி அப்படியே லைனாக போகுது. அந்த ஸ்டோரியெலாம் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சூப்பராகவே இருக்கும். அதை பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா ஒரு புள்ளிங்கோ கிட்டப்பட வருவார். அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கணும், அவனுக்கு வந்து இந்த தாடி மட்டும் வச்சா போதும், இந்த தாடி வச்சு லைட்டாக முறுக்கு மீசை விட்டா அப்படியே அவரை மாதிரியே இருப்பான். என்ன அவர் வண்டி எல்லோ எல்லோ எல்லோவா க்ரீனான்னு தெரில, சரியாக தெரில, க்ரீன் நினைக்கிறேன், எல்லோ க்ரீனோ அவரோட டியோ, இவன் வந்து ஃபுல்லி பிளாக் அண்ட் ஒயிட் டியோ, வேறபடி எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே இவரை மாதிரியே இருப்பார். அதான் நாங்கள் தேட்டரில் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோட்டே, அப்படியே உனக்கு தாடி வச்சா லிட்ரலாக அப்படியே தாண்டா இருப்ப அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் பார்த்திங்கன்னா 10 out of 8 எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோடய பார்வைக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் பார்வைக்கு போய் நீங்கள் படத்தை பாருங்க, தேட்டரில் பார்க்கலாம். ரொம்ப ஆக்ஷன் சீன்ஸும் இல்லாமல் ரொம்ப ரொமான்டிக் சீன்ஸ் இருக்குது, ரொமான்டிக் சீன்ஸ் இருக்குது, ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு 2-3 ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன், 1-2-3 ஃபைட், ஆமாம், ஓப்பனிங்கில் ஒரு ஃபைட்டு வரும், அப்புறம் வந்து மிடில் ஒன்று, பப்பில் ஒன்று வரும். பப்பு முடிஞ்ச உடனே கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா வில்லனோட வீட்டில் ஒரு சண்டை வரும். ஆக்சுவலாக அதில் வந்து மெயின் வந்து வில்லன் கிடையாது, வில்லி தான், அந்த வில்லி யாருன்றத படத்தில் போய் பாருங்க, மெயினாக தான். அதை வந்து வில்லன் கூட ஒரு இதில் வந்து நம்ம அவரை ஏமாத்துறோமோ இது பண்ணுறோமோன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்படுவார். வில்லி தாராளமான கேரக்டர் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இதை ஃபஸ்ட் டைமாக சொல்கிறேன் என்னோடய வீடியோவில். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.